வணக்கம் வந்தனம் என் நமஸ்கார் வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அநாகத சக்கரம், அதாவது ஹார்ட் சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விழிப்படைந்து விட்டால் இல்லை அந்த சக்கரம் வந்து நல்லா கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடல்லையும் சரி மனதிலையும் சரி, மேக்ஸிமம் உடலில் கிடையாது மனதளவில் என்ன மாறுதல்கள் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்மீக நாட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோ இல்லை இதை சார்ந்து தேடுதல் உள்ளவர்களுக்கோ இன்றைக்கி உண்டான பதிவு அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன் வந்து அந்த அநாகத சக்கரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மூன்று சக்கரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணும் இந்த உலக விஷயங்கள் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு இது கிடைக்காது. எப்போ அந்த ஹையர் லெவல் கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அந்த ஹார்ட் சக்ரா அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும், அநாகதம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகு தான் நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படிங்கிறதும், நம்ம ஏய் நானாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வரும் இல்லையா, அதெல்லாம் எப்போ வரும்னா இந்த அநாகதம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான். அதிலிருந்து மேலே போக 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 தான் நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஹையர் ஸ்டேட் அட்டைன் ஆகிட்டே போயிட்டுருக்குறது. ஸோ எல்லாத்துக்குமே சோர்ஸ் அந்த சோலார் பிளெக்ஸஸ் இங்கே இருக்கக்கூடிய அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ அதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் பொருந்தி வருது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே ஏதோ திடீர்னு உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே வெளிப்படைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒரு சில விஷயங்களை சப்ரஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அது எல்லாமே தானாக அப்படி வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் அதிகமாக அந்த உணர்வுகளுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளுக்கு மட்டும் இல்லை, பிறவரனுடைய உணர்வுக்கும், பிற உயிர்கள் மனிதர்கள் அல்லாத இருக்கக்கூடிய பிற உயிர்களுடைய உணர்வுகளுக்கும் அதிகமான முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே. அங்கே ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப வலி தாங்க முடியாது, என்னடா அது எதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு இது கூட இவ்வளோ டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். உங்களுடைய உணர்வுகளே வந்து பயங்கரமாக வெளிப்படைஞ்சு வரும்பொழுது அது ஒரு சில நேரத்தில் நிறைய பேர் நல்லா ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். இதுதான் முதல் விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய உணர்வுகளை அதிகப்படியாக உங்களால் உணர முடியும், பிறருடைய உணர்வுகளையும் அதுபோலவே உங்களால் உணர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்களுடைய எமோஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த எமோஷன்ஸ் வெளியே வரும்பொழுது தான் அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாத்து கூடயுமே கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கூட நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகிருப்பீங்க. அதாவது நான் யார், இந்த உடம்பும் அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குண்டான அந்த டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சு அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அங்கே ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். கூடவே பிற உயிர்களுடைய அந்த ஆன்மா கூட நம்மளுக்கு கனெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போது தன்னை போலவே பிற எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். எனக்கு வலிக்கிற மாதிரி தானே அதுக்கும் வலிக்கு போகுது, நான் அந்த நிலையில் நான் இருந்திருந்தேன்னா நானும் அது தானே இது பண்ணியிருப்பேன். எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புட் யுவர் செல்ஃப் இன் டு அதர் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுடைய மனோநிலை ஏன் அப்படி இருக்குது, நான் அந்த இடத்துல இருந்தேன் நான் எப்படி உணர்வேன், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கனெக்டிவிட்டி வர்றதுனால எல்லார்த்தையும் சம பாவத்தில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு மேலிட ஆரம்பிக்கும். ஸோ இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இடத்துலையும் வரும்போது நம்மளுடைய எமோஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போகிறேன் போகிறேன் போகிறேன்னு தன்னையே அழிச்சிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு, அது தவறு. நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு பிறரை காப்பாற்றுறேன்னு தன்னையே அழிச்சிக்கிறதுங்கிறது முட்டாள்தனம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து கவனமாக நம்மளுடைய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணும். மூணாவது, யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனோநிலை அப்படிங்கிறது இருக்கும். மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த உலகில் என்றைக்கு அது என்றைக்குமே மாறவே மாறாது, மாற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நல்லா அவர்கள் உணர்ந்திருப்பாங்க. தான் பிடிச்ச மசலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு பேசக்கூடிய அந்த எண்ணம் அவர்கள் விட்டு டவால்னு காணாமல் போயிடும். ஒரு சிலவங்க வந்து இப்படி இல்லைப்பா அது அப்படியான, ஓ அப்படியா, எதனால், ஓ இந்த காரணமா, ஓ சரி சரி, இல்லை நான் இந்த காரணத்தினால தான் இப்படி இருந்தேன், அப்படிலாம் இல்லைப்பா இது பாரு இதுன்னு சொல்லி லாஜிக்கலாக சொல்லும் பொழுதும் கூட அப்படியா நீ ஏற்றுக்கிட்டு அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அது சரின்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு இவ்வளோ நாள் நம்ம நம்பிட்டு இருந்தது தப்புன்னு சொன்னாலும் கூட அதை ஒத்துக்கக்கூடிய மனோநிலை அவர்களுக்கு வந்துடும். இது எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அந்த அநாகத சக்கரம் வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்படும் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பெருந்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படின்ட்டு இருக்கும். தனக்கு வேணும் ஆனால் அதே போல் அடுத்தவங்களுக்கும் வேணும். ஸோ எனக்கு என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஒரு பங்கு வச்சுட்டு பிறருக்கும் தான தர்மம் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்தவர்களை பாராட்டி பேசணுமா, அந்த மனதுவந்து அவங்க வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தான் தனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் எல்லாமே அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காணாமல் போயிடும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கிறவங்களே என்னங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த அநாகதம் ஓப்பனாகாமல் இருக்கும், நமக்கு ஓப்பனாக இருக்கும்.
இந்த பாரதியார் அவங்க வீட்டு சோ அவருக்கு அந்த அம்மா போய் வீடு வீடாக எடுத்து வந்து உதவி கேட்டு வாங்கிட்டு வருவார். அந்த வாங்கிட்டு வருவாங்க, அவர் என்ன பண்ணுவார், அந்த அரிசியெல்லாம் தூக்கி புறாக் போட்டுருவார். இங்கே பார், அதை எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவார் அப்படின்னு. தானும் தான் குடும்பமும் பசியில் இருக்குங்கிறது மறந்து போச்சு. அந்த மற்ற உயிர்கள் எல்லாம் அங்கே அப்போதைக்கு அந்த உயிர் வந்தது இல்லையா, அதுக்கு சாப்பாடு போட்டேன், அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு மனநிலை வர ஆரம்பிக்கும். இங்கேயும் இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணும். பாரதியாருக்கு அந்த இடம் நல்லா தான் இருந்தது, ஆனால் அவருடைய மனைவிக்கும் குழந்தைக்கு எப்படி இருந்தது? அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணிக்க தெரியணும். அடுத்தது அந்த இரக்க குணம் அப்படின்னு ஒன்று வந்து பெருந்தன்மை அப்படின்னு வந்துருச்சுனாலே அடுத்தது என்ன வரும், இரக்கமும் மன்னிக்கக்கூடிய குணமும் நமக்கு வந்து பெருவாரியாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அவங்களுக்கே தவறு செஞ்சுட்டு நம்மக்கிட்ட போய் மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணுறேன், போ சரி பரவாயில்ல போயிடுமே, பண்ணாது போ, இவ்வளோதான் வரும். அவங்களால வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு தண்டிக்க தோணாது, திட்ட தோணாது, அடிக்க தோணாது, எதுவுமே தோணாது. இத்தனைக்கும் அவங்க தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களா? ஸோ அந்த ஒரு எண்ணமே அவர்களுக்கு வந்து வராது. அப்படியா, சரி ஏதோ பண்ணிட்டான், அட யார் தான் தப்பு பண்ணல, சரி போ பரவாயில்ல போ, இனிமேல் பண்ணாத கொஞ்சம் கவனமாக இரு, இவ்வளோ தான் அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு வேறு ஒன்றுமே தோணாது. அந்த அளவுக்கு தாயுள்ளம் படைத்தவர்களாக அப்படி மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் வந்து நமக்கு மேலிட்டு நிற்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உறவுகளில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஹெல்தி ரிலேஷன்ஷிப். இந்த ஈகோ இருக்காது, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணமெல்லாம் இருக்காது. அவங்க வந்து அப்படியே அவங்க அந்த கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் இல்லை குழந்தைகளாகட்டும் அப்பா அம்மாவாகட்டும் அவங்களுடைய குணம் அது, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதுலேயும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கே, ஸோ அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், அப்படி ஒரு இதாகிடும். இவ்வளோ நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது தப்பு இது தப்பு இது சரி அது சரி, அது எல்லாமே போயிடும், அமைதியாகிடுவாங்க. பண்ண வேண்டாமேப்பா இது இப்படி பண்ணால், இல்லை இல்லை எனக்கு அப்படி தான் பிடிக்கும், சரி அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது, சரி அவங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கா, ஓகே பிடிச்சிருக்கு, சொன்னேன் கேட்கலீங்க, அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, பட்டுதான் தெரிஞ்சுனாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க, அதனால நீங்கள் அப்படி ஆயிடுவாங்க. அவங்க வீட்டில் வந்து முக்கால்வாசி ஆம்பளை வந்து நிறைய பேர், ஆண்களுக்கு வந்து ஈஸியாக இந்த இது கனெக்டிவிட்டி ஆயிரும் பெண்களை காட்டிலும். காரணம் வந்து அது மேனுஃபேக்சரிங் அப்படி தான், சரிங்களா? ஸோ அந்த சரி பரவாயில்லைங்க அதனால என்னங்க அப்படின்னு ஆயிடுவாங்க. அந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு இளமை பருவத்திலேயே பக்குவம் வரும், ஒரு சிலருக்கு முதிர்ந்த பருவத்தில் அந்த பக்குவம் அப்படிங்கிறது வரும். பட் டிபெண்ட்ஸ், அந்த அநாகரி சக்கரம் வேலை செய்யும் பொழுது இந்த மாதிரி மாறுதல்கள் அப்படிங்கிறத நமக்கு வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து என்ன, ஒரே பிட்டு பெண்டிங் இருக்குது, மேலே இருக்கக்கூடிய அந்த ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட கனெக்ட் ஆகிறதான். நமக்கே வந்து இந்த பரந்த ஒரு கண்ணோட்டம், பரந்த ஒரு பார்வை அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிக்கும். இது என்ன ஆகும்னா அந்த ஹையர் சோல்ஸோ இறைத்தன்மையோ இது கூட அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம நெருங்கிட்டே வந்துட்டே இருப்போம். அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் உண்மையாலுமே தெரியும். அவங்கக்கிட்ட எந்த அசைவும் இருக்காது, பேசாமல் இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. அந்த முகம் வந்து அப்படியே மலர்ந்து இருக்கும், அந்த கண் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க எப்பவுமே அந்த அமைதியான ஒரு மனநிலையிலே இருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த சுகம் அப்படிங்கிறத நெருங்கி 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 போகும்பொழுது இங்கே வந்து அவங்க அப்படியே பேசாமல் அமைதியாகிடுவாங்க. இது எல்லாமே அந்த அநாகாதி சக்கரம் வேலை செய்யும் பொழுது அந்த இது தெரியும். அப்போ அவங்களுக்கு அந்த டிவினிஷன் சொல்லக்கூடிய அந்த திடீர்னு இருந்தப்பல அவங்களுக்கு இந்த சக்திகள்லாம் இருக்கும்ல, ஜஸ்ட் பிகாஸ் அநாகாதம் வேலை செஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு சக்தியெல்லாம் வரும்னு சொல்ல வரல. இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ இவர்களுக்கு இருக்க எழக்கூடிய சந்தேகங்கள் அனைத்திற்குமே பதில் தானாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த மேலே இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரியே உங்களால் செய்ய முடியுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. தன்னுடைய இந்த உலகத்தில் தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அந்த காரியம் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா நினச்சதை நினச்ச மாதிரியே அவங்களால செஞ்சு முடிக்க முடியும். காரணம் என்ன, ஏதோ திடீர்னு ஏதோ சக்தியெல்லாம் வந்துருச்சா? இல்லை, அவர்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால் படபடப்பாக மாட்டாங்க, பொறுமையாக நிதானமாக யோசித்து இது சரியாக தவறான்னு எல்லாம் பார்த்துட்டு பிறகு அந்த முடிவு எடுக்கிறதுனால அடித்தா அடித்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ வேணுங்கிறத வேணுங்கிற மாதிரி அவர்கள் வந்து அடைவார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன நடந்தாலும் ஒத்துக்கக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க. ஒரு விஷயம் தனக்கு பிடிச்ச மாதிரியோ பிடிக்காத மாதிரியோ எது நடந்தாலுமே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள ஜட்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன், ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லாருமே இப்படி தான், நானும் ஒரு காலத்தில் இப்படி தான், இதில் உன்னை போய் குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, உன்னை நான் தப்பாக நினைக்கிறதுக்கோ உன்னை நான் பெரியாளுன்னு நினைக்கிறதுக்கோ என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சராசரியே எல்லோரும் இருக்கக்கூடியது தானே. இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. இவங்க தாங்க உண்மையாலுமே பீஸ்ஃபுல்லாக அப்படியே அமைதியாக அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறுதல்கள் அப்படிங்கிறதான் நமக்கு வந்துடுச்சுன்னா கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன, பீஸ்.
ஸோ பீஸ் இது வந்து நமக்கு என்றைக்குமே நம்ம கூட அப்படியே நிரந்தரமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே இந்த ஹார்ட் சக்ரான்னு சொல்லக்கூடிய இந்த அநாகதம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாறுதல்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் எத்தனை மாறுதல்கள் உங்களுக்கு நடந்திருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லை இதெல்லாம் அடையணும் அப்படின்னு சொன்னால் முயற்சிகள் யார் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் உங்கள் இடத்துல நடப்பானேன்.